இயேசுவே, இந்த நல்ல மாலை நேரத்தில் இந்த கூடுகை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக, எங்களுடைய குழந்தைகளின் நிகழ்ச்சிகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக, வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்கள் சிறியவர்களை நீர் ஆசீர்வதித்து ரசிக்கும்படியாக இந்த மாலை நேரத்தில் உம்மை நாங்கள் அழைக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபையினாலே இந்த நிகழ்ச்சியை மூடுவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். Kings of Orient are bearing gifts, we transverse afar, field and found and moor and mound, following one the star. Oh, star of wonder, star of nine, star with royal beauty bright, westward leading, still proceeding, guide us to the perfect light. Glorious and behold him rise, King and God and sacrifice. Alleluia, alleluia, yet to heaven replies. Oh, star of wonder, star of nine, star with royal beauty bright, westward leading, still proceeding, guide us to the perfect light. சீரும் வதனமென திகழ் பரக கண்டமிதே, இக்கணமும் அதி சிறந்த திராவிடனல் திருநாளும், தக்க சிறு திருநுடலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுட, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே, உன் சீரமை திறந்து எந்து செய்ய மறந்து வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே. Yeah.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி லூக்கா 2 அதில் 1-14 வசனம் வரை. லூக்கா 2:1-14 வசனம் வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்போதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதயா நாட்டிலுள்ள பெத்லேகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்தியனு இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்த In those days that a decree went out from Caesar Augustus that all the world should be registered. The census first took place while Quirinius was governing Syria. So all went to be registered, everyone to his own city. Joseph also went up from Galilee, out of the city of Nazareth, into Judah, to the city of David, which is called Bethlehem, because he was the house and lineage of David, to be registered with Mary, his betrothed wife, who was with child. So it was that while they were there, the days were completed for her to be delivered. And she brought forth her firstborn son, and wrapped him in a swaddling cloth, and laid him in a manger, because there was no room for them in the inn. Now there were in the same country shepherds living out in the fields, keeping watch over their flock by night. And behold, an angel of the Lord stood before them, and the glory of the Lord soon around them, and they were greatly afraid. Then the angel said to them, Do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people. For there is born to you this day in the city of David a Savior, who is Christ the Lord. And this will be the sign to you, you will find a baby wrapped in swaddling cloths, lying in a manger. And suddenly there was with the angel multitude of the heavenly host praying God and saying, Glory to the God in the highest, and on earth peace, goodwill towards men. Thank you. Jesus occasion by heartily welcoming our honorable chief guest, Mr. IPL Sendul Kumar, MLA. I welcome sir. Mr. Alexander Block Development Officer. I welcome sir. Mr. VM Karumalai Pandi. I welcome sir. Mr. AC Ayyappan. I welcome sir. And all my AD TMK members and our correspondent teachers, parents and my lovely children. It's wonderful to such an amazing gathering once in a happy year. Today we all have gathered here for the Christmas Day celebration. I welcome everybody with all my pleasant gathering. I wish you the celebration make you smile and cheer up.
with full of joy and entertainment. Thank you. இந்த கிறிஸ்மஸ் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த நேரத்தில் கூட நாம் அவர்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய பள்ளியின் தாளாளர் சகோதரர் அஜிக்குமார் அவர்கள் இப்பொழுது மேடையிலே அலங்கரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறப்பு விருந்தினருக்கும் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள். முதலாவதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கழகச் செயலாளரும் பள்ளி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் நம்முடைய பாசத்திற்குரிய உயர் திரு ஐபி செந்தில்குமார் அண்ணன் எம்ஏ பிஎல் அவர்களுக்கு சால்வை போர்த்தி இப்பொழுது கௌரவிப்பார். சில பங்கு பெறுறாங்க. தேங்க்யூ சார். நிலக்கோட்டையிலே பிடிஓவாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர் கே அலெக்சாண்டர் சார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி வரவேற்பாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் அப்படிங்கிற செய்தியை உலகமெங்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆண்டுதோறும் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாமளும் கூட இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு பைபிள் வசனம் வாசித்தாங்க இந்த இடத்துல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 சில வசனங்களை வாசித்தாங்க. அதில் 10 வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி ஒன்று சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு ஒரு சந்தோஷத்தை உண்டாகக்கூடிய ஒரு நற்செய்தி அது. என்ன நற்செய்தி? உங்களுக்காக தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதான் நற்செய்தி. அதைத்தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்லுவதே எல்லாருக்கும் பிரயோஜனமான நல்ல செய்தியாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இரட்சகர் என்று சொல்லுகிற பொழுது இரட்சகர் என்ன அர்த்தம் அப்படின்னா, இரட்சகர் என்று சொன்னால் விடுதலை தருகிறவன் அர்த்தம். எதெல்லாம் நம்ம வந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒரு செய்தி தான் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கின்ற செய்தி. இப்போ 2000 முன்பாக கிறிஸ்து எங்கேயோ பிறந்தார், எருசலேமிலே பிறந்தார் என்று சொல்லுவது மாத்திரம் நற்செய்தி அல்ல. கிறிஸ்து பிறந்தார் என்கின்ற செய்தியை உலகம் சொல்லுகிற பொழுது எனக்குள்ளே கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ எனக்குள்ளே கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது தான் அது எனக்கு நல்ல செய்தியாக மாறுகிறது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது என்று நான் உங்களோடு அதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பொதுவாக தேவன் மனிதனை படைத்தார். படைத்த பொழுது எல்லாரையும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், எல்லாரும் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும், எல்லாரும் சமாதானமாக சந்தோஷமாக அன்பு நிறைந்தவர்களாக சுகமான உள்ளவர்களாக அப்படி தான் இருக்க வேண்டும் என்று படைத்தார். ஆனால் அதில் இப்போ நம்ம பார்க்க முடியும் உலகத்தில் 2 பிரிவாக ஜனங்கள் பிரிந்திருக்கிறது. நம்ம உங்களுக்கு நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை அல்லது இங்கு வந்திருக்கிற ஜனங்களை உங்களை 2 பிரிவாக பிரித்து காண்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். 2 பிரிவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒரு பிரிவினர் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொல்லுகிறேன். ஒரு விதமான உணர்வுக்குள்ளே இருப்பாங்க, ஒரு விதமான ஃபீலிங்ஸ்லேயே இருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்த மாதிரி வாழ முடியலை, நான் நினைத்த மாதிரி வாழ முடியலை, என்ன எல்லாரும் பேசுகிறாங்க, என்னுடைய உள்ளம் காயப்பட்டிருக்குது, என்னுடைய மனைவி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கணவர் காயப்படலாம், கணவன் என்ன அதிகமாக பேசுகிறான்னு சொல்லி மனைவி காயப்பட்டிருக்கலாம், பெற்றவங்க என்ன ரொம்ப பேசுகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க என்று பிள்ளைகள் காயப்பட்டிருக்கலாம், பிள்ளைகள் என்ன மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பெற்றவங்க காயப்பட்டிருக்கலாம். இப்படி இருதயத்தில் காயப்பட்டவர்கள் எப்படி அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய கலக்கத்தோடு கூட ஒரு பிரிவில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் எல்லாரும் என்னை காயப்படுத்துகிறாங்களே வேதனைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு ஒரு ஜன கூட்டம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் விரும்புகிறது எதுவுமே செய்ய முடியல, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்றேன், நான் ஆசைப்படுறது எதுவுமே செய்ய முடியல, நான் முயற்சி பண்ணுறேன்,
என்னுடைய முயற்சி எல்லாமே கைகூடாமல் போயிருது, நான் விரும்புறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியினரும் ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல கணவன் இருப்பாங்க, நல்ல மனைவி இருப்பாங்க, நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க, நல்ல குடும்ப சூழ்நிலையாக இருக்கும். ஆனாலும் குடும்பத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை, அது அவங்கள வந்து வேதனைப்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து சுகமாக இல்லாதபடிக்கு அவங்களை தடுத்துக்கிட்டே இருக்கும். சில காரியங்களை பார்க்க முடியும், எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் அவங்க இதெல்லாம் ஒன்று இழந்தது போலவே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதையும் நம்ம பார்க்குறோம், அதுவும் ஒரு பகுதியில் இந்த பகுதி ஜனங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை காட்டில் படிக்கிற பசங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன், மற்றவங்களை காட்டில் நல்லா நான் படிக்கிறேன், நல்லா நான் வந்து உழைக்கிறேன், ஆனால் ரிசல்ட் என்னால் காமிக்க முடியல, ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா உழைக்கிறேன், எனக்கு நல்ல திடகாத்திரமான உடம்பு இருக்குது, நல்லா உழைக்கிறேன், ஓடுறேன், சம்பாதிக்கிறேன், என்னமோ பிரயாசம் எடுக்கிறேன், நல்லா என்னுடைய தொழிலில் முன்னேற்றம் இருக்குது, நல்ல காசு பரவுது, ஆனால் கணக்கு பார்த்தோம்னா என்னுடைய காசு எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது, நான் சம்பாதிக்கிற காசு இல்லாமல் ஏதோ ஓட்டப்பயில போடுற மாதிரி, பொத்தல் பயில போடுற மாதிரி கீழே போயிருந்து நான் திரும்பி பார்த்தா மிச்சமே என்னுடைய வாழ்க்கையில் எடுக்க முடியல, ஏதோ ஒன்று என்னை தடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியினரும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நல்ல வசதி, நல்ல வாய்ப்பு, நல்ல சம்பாத்தியம், நல்ல சொத்து, நல்ல அந்தஸ்து, நல்ல ஆள்பலம், நல்ல அழகு, எல்லாம் இருக்கும். வெளியே பார்த்தோம்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு, அற்புதமான ஒரு வாழ்க்கை, நல்ல நம்ம பெருமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், உயர்வான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது அது ஏதோ ஒரு வெறுமையை உணர்கிறது போல, ஏதோ ஒரு தனிமையில் இருக்கிறது போல சில நேரம் நம்ம வந்து தூங்கு உணவு தடுக்கிற ஒரு காரியத்தை செய்கிறதும் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றை இழந்து தவிக்கிறது போல இருக்கக்கூடிய ஜனக்கூட்டம் அதிகம். ஏதாவது ஒரு செய்து இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. இன்னொரு புறம் இது ஒரு பகுதி, இன்னொரு பகுதி ஒரு பகுதி கூட்டம் இருக்குது ஜனக்கூட்டம். அந்த ஜனக்கூட்டத்தில் அங்கே என்ன தெரியுமா, அவங்களுக்கு நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய கையில் மிச்சம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் என்னுடைய இருதயத்தில் சந்தோஷம் இருக்குது, என்னுடைய இருதயத்தில் சமாதானம் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியாக நான் தூங்குறேன், எனக்கு எல்லாமே கைகூடி வரக்கூடிய காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பகுதியினருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, அதை தான் உங்களுக்கு நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். இந்த ரெண்டு பகுதியுமே நம்ம பார்க்குறோம், இங்கே இருக்கிறவங்கள நீங்களும் நினைக்கலாம், நானும் நினைக்கலாம், ரெண்டு பிரிவுகளும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொல்லி. இதில் முதல் பிரிவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், இருதயத்தில் ஏதோ ஒரு காலியிடம், ஏதோ ஒன்று நிரப்பப்படாத ஒரு இடத்துல இருக்கிறத உணர முடியும், ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பினா தான் நான் பூர்த்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்தை பூர்த்தி செய்வது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. ஆண்டவர் மனிதனை படைக்கிற பொழுது நான் முதல்ல சொன்னபடி நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அந்த உலகத்தில் படைத்தார். அப்போ அது இல்லை என்று சொல்லுகிற பொழுது இந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்புவது என்று சொல்லி தேவன் திட்டமிட்டார். மனிதர்கள் வாழ முடியாமல் கஷ்டப்படுறாங்க, மனிதர்கள் உழைக்கிறதுல லாபம் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, வியாதியில் கஷ்டப்படுறாங்க, வேதனையில் கஷ்டப்படுறாங்க, இவர்களை இதிலிருந்து எப்படி அவர்களை விடுதலை செய்வது என்று ஒரு திட்டமிட்டார். உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நம்ம வந்து ஆடுகளை பலி கொடுப்போம், ஆடு வெட்டுவோம், கிடா வெட்டுவோம், எதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பீடைகள் கஷ்டங்கள் தொலைவதற்கு, புண்ணியத்தை தேடுவதற்கு அப்படி நம்ம கிடா வெட்டுவோம். அதுபோல உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் வெளியே போவதற்கு ஆட்டுக்குட்டியை போல யாராவது ஒருத்தரை பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி அவரை சிலுவையில் பலி கொடுத்தார். சிலுவையில் அவர் பலி கொடுத்ததுடைய நோக்கமே எதற்கு, மனுக்குலத்துடைய பாவங்களையும் சாபங்களையும் கஷ்டங்களையும் நீக்குவதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் செய்வதாகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அதனால தான் தேவதூதன் அப்போ சொல்கிறாரு, இதற்காக பூமிக்கு வந்ததுனால உங்களுக்குள்ள மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகிறது என்று சொல்கிறார். இப்போ நாங்களும் கூட ஒரு நாள் அப்படி தான் இருந்தோம், ஆண்டவர் அறியாத இடத்துல தான் இருந்தோம், எங்கள் வாழ்க்கையில் வெற்றிடம் இருந்தது, ஒரு சிலர் என்று சொன்னானே சிலருடைய வாழ்க்கையில் அப்படியே வெற்றிடம் இருந்தது. அந்த வெற்றிடத்தை போக்குவதற்கு, இந்த இடத்தை நிரப்புவதற்கு எங்கேயோ பிறந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறதை காட்டிலும் எனக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்தார், அதனால நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். அதைத்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சிலுவையில் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டவருடைய அடையாளம் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, நான் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு,
என்னுடைய கஷ்டமோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டமோ அல்லது ஏதோ என் குடும்பத்து மேல இருந்த சாபம் போல இருக்குது, நான் தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேன்னு சொல்ல நம்முடைய புலம்பல்களும் மாறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி? என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் இடம் கொடுக்கறது, என்னுடைய இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நான் இடம் கொடுக்கறது. அப்படி கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படி மாறினவர்கள் நிறைய பேர் உண்டு இந்த உலகத்தில். ஆகவே தான் நான் சொல்கிறேன், அப்படி மாறுவதற்கான சூழ்நிலையை எல்லாருக்கும் சொல்லுவதுதான் நற்செய்தி என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் சுருக்கமாக சொல்லி நான் இதை முடிக்கிறேன். உங்கள் மத்தியில் தேவன் சொல்லியிருக்கிற ஒரு திட்டம், மனுக்குலம் வாழ்வது நல்லா இருப்பதற்கு, வாழ்ந்து செழித்திருப்பதற்கு, அதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை வெளியேற்றுவதற்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அது என்னது? இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் எனக்காக, நான் செய்த பாவங்களுக்காக, நான் செய்த அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, நான் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக சிலுவையில் அடிக்க ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவர் சிலுவையில் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே அதை நான் நம்புகிறேன். அப்படி நம்புகிற பொழுது இயேசுவே எனக்குள்ள வாரும் என்று நான் சொல்லி அழைக்கிற பொழுது என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்து சேர்கிறது, அந்த வெற்றிடம் மாறுகிறது. உங்களுக்கு நான் அதான் ஒரு ஒரு டிப்ஸாக நான் கொடுக்குறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய வேதனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு, நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து மேற்கொள்ளப்படுவதற்கு, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு, தாவீதின் குமாரில் பிறந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ள பிறக்கக்கூடிய விதத்தில் நம்ம அழைக்க வேண்டும் என்று சொல்லி வேதனை கற்றுக் கொடுக்கிறது. அழைத்து பாருங்க, வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் அவரை போய் தேடுகிறதல்ல, அவர் தேடி வருகிற தேவன். ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு குளம் இருக்கிறது, எருசலேம் நகரத்தில் இருந்தது இயேசு வாழ்ந்த பொழுது. அந்த குளத்தில் ஒரு தூதன் வந்து அவ்வப்பொழுது இறங்கி அந்த தண்ணியை கலக்குமாம். அப்படி தண்ணியை கலக்குகிற பொழுது அந்த குளத்தை சுற்றிலும் வியாதியஸ்தர்கள் வந்து படுத்திருப்பாங்க. அந்த தூதன் கலக்கிற நேரத்தில் யார் அந்த தண்ணிக்குள்ளே இறங்குகிறார்களோ அவர்கள் உடனே சுகம் அடைஞ்சிருவாங்க. அப்படி நிறைய பேர் வந்து சுகமாகி போய்கிட்டே இருந்தாங்க. அந்த குளத்து பக்கத்தில் 32 வருஷமாக ஒருத்தன் படுத்து கிடந்தான். அவனை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, உதவி செய்வதற்கு ஆள் இல்லை, தண்ணிக்குள்ளே இறக்கி விடுவதற்கு ஆள் கிடைக்கல, யாருமே இல்லாத வகையில் அவன் தனிமையில் கிடந்தான். 32 வருஷமாக உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார், அவரை தேடி போகிறார். யாரெல்லாம் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை, என்னை லிப்ட் பண்ணுவதற்கு உயர்த்தி விடுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி கஷ்டப்படுகிறோமோ அவர்களை தேடி வருகிற தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தேடி வந்த அந்த படுக்கையில் கிடந்தவனை போய் பார்த்து நீ சுகமடைய வேண்டுமா என்று கேட்டார். அவன் சொன்னா நான் சுகமடையணும், அவனுக்கு இயேசுன்னு யாரும் தெரியாது, ஆனால் இந்த குளத்துக்குள்ள தூதன் வருகிற போது நான் இறக்கி விடுவதற்கு எனக்கு யாருமே இல்லை, ஆகவே நான் சுகமடையாமல் இங்கேயே 32 வருஷம் படுத்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். இயேசு சொல்லுகிறார், நீ இப்படி சுகமடைகிறாய், உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவன் சுகமடைகிறான். பாருங்க, இயேசுவை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன், அவர் தேடி வருகிறவர். என் குடும்பத்தில் சமாதானத்தை சந்தோஷத்தை நான் பார்க்கணும், அதற்கு இயேசு உள்ள வந்த சரியாயிரும் என்று சொல்றார்களே, ஆகவே நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இயேசுவை எனக்குள்ள வாரும், என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரும் என்று நீங்கள் சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றங்களை அனுமதிக்க முடியும், அனுமதிக்க முடியும். அதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் செய்தியாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக வரப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரை உள்ளத்துக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அதான் கிறிஸ்மஸ் செய்தியாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல ஆசைப்படுகிறோம். உங்களோடு கூட ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி சில நான் பிரச்சனைகளை பார்க்குறேன், சந்திக்கிறேன், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகளாக இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வாய்களை திறந்து, உங்கள் வாயை திறந்து நல்லா இருதயத்துக்குள்ளே எங்கேயோ பிறந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பிறக்கட்டும் என்று சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சமாதானத்தை சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அது தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கிறிஸ்மஸ் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு சின்ன கால் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் மத்தியில் உங்களுக்காக நான் ஜெபிக்க, ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு 2 நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை எல்லோரும் மூடிக்கொள்ளலாம், ஜெபிக்கிற நேரத்தில் எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். ஒருவேளை எங்கேயோ பிறந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இருதயத்துக்குள்ளே பிறக்கட்டும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்ல சொல்ல எங்கூட இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.
இயேசுவே, என் கூட சொல்லுவீங்களா, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற இந்த நிலைமையிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன்ப்பா, என்னை உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கங்கப்பா, எனக்காக நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, எனக்காக நீங்கள் மரித்தீங்க, எனக்காக நீங்கள் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, எனக்காக நீங்கள் திரும்ப வர போகிறீங்க. ஏசப்பா, அதை நான் நம்புகிறேன், என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்குங்க, என்னுடைய இருதயத்துக்குள்ளே வாங்க, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வெற்றிடத்தை மாற்றுங்க. என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. நான் உங்களுக்காக ஒரு நிமிடம் சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலையில் வந்திருக்கிற எல்லாருக்காக நான் இந்த இடத்துல உங்களுடைய சமூகத்தில் பறந்து பேசி ஜெபிக்கிறேன். கர்த்துடைய கரம் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்திருக்கிற எல்லாரும் இந்த உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தெய்வீக சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிறப்பின் சந்தோஷம் இந்த குடும்பங்கள் எல்லாம் அனுபவிக்கட்டும் ஆண்டவர். இவர்கள் ஒவ்வொருடைய வீட்டிலையும் பிறந்த நீர்வர்களை மகிழ பண்ணும்படியாக இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன். எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும், எல்லா துயரங்களும் வெளியே போகட்டும், அவருடைய எல்லா கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கில்கால் பள்ளியில் நடைபெறுகிற அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் இங்கே எனக்கு முன்பு நல்ல நெறிகாட்டுதல் உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சியினுடைய அலுவலர் மரியாதைக்குரிய அலெக்சாண்டர் அவர்களே, நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் அன்பிற்குரிய சகோதரர் அஜய்குமார் அவர்களே, அவரோடு துணை நின்று பணியாற்றுகிற ஆசிரியர்களே, நிர்வாகிகளே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களே, இந்த பள்ளிகள் பயிலுகிற மாணவர்களே, என்னோடு பங்கேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தை நன்றியோடு இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பள்ளியினுடைய உணர்வுபூர்வமான இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய தாளர் அவர்கள் அன்பிற்குரிய அண்ணன் கருமலை பாண்டியன் அவர்களோடு வந்து, தம்பி ஐயப்பன் அவர்களோடும், சார் நம்முடைய பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளோடு வந்து பங்கேற்க வேண்டும் என்று கேட்டார்கள். நானும் நிச்சயமாக பங்கேற்கிறேன் என்று அவரிடத்தில் சொன்னேன். இங்கே எனக்கு முன்பு பேசிய அன்பிற்குரிய சார் நம்முடைய பிடிஓ அலெக்சாண்டர் சார் சொன்னார், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கார், அதை உணரணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்காருங்கிறத நம்ம உணரணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் படிச்சிருக்கேன், பைபிளில் பல விஷயங்களை படிச்சிருக்கேன். ஏன்னா நான் படித்த கல்லூரி கூட கிறிஸ்துவ கல்லூரி தான், எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த கிறிஸ்து அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா, இரக்கம், பிறர் மீது அதிக அன்பு காட்டுவது, நெருக்கடி நிலைகளில் இருப்பவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவது, பிறருக்கு வரக்கூடிய துன்பங்களை தான் பெற்று அவர்களை மகிழ்வோடு வைத்துக் கொள்வது, இது மாதிரியான பலவிதமான பொருள் இருக்கிறது கிறிஸ்து என்கிற அந்த பெயரில். அதான் அவர் சொன்னார், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கார்,
அவரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னார். வேற ஒன்றும் இல்லை, நம்ம நம்மளை நல்லா வச்சுக்கிறணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கணும், அவ்வளோதான். குறிப்பாக ஒரு மனிதனுக்கு மூணு வேளை சாப்பாடு, அவங்க சார்ந்திருக்கக்கூடிய தொழிலுக்கு தேவையான பொருளாதாரம், இது ரெண்டு விஷயத்தை ஒழுங்காக வச்சுக்கிட்டாவே எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம். இந்த விஷயங்கள் மிக பின்தங்கி போனதுனால்தான் இன்றைக்கு அவர் பிரித்து சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு இரண்டு விதமான வாழ்க்கை முறை மனிதர்களிடையே இருக்கிறது என்று சொன்னார். ஒரு வயசான அம்மா கேட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு இதை செய்வீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்கள் என்ன சார் உங்களுக்கு நான் ரெண்டு பெட்டிஷன் கொடுத்துட்டேன், இது இன்னும் நடக்கவே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பெட்டிஷனுக்கும் உரிய அதிகாரிகள் இடத்துல நான் கிட்டத்தட்ட 10 தடவை பேசியிருக்கேன். என்னுடைய பணியை நான் எனக்கு வந்துருச்சு ரெக்யூசிஷன், அந்த ரெக்யூசிஷனை நான் இன்னொருத்தட்ட ரெக்யூசிஷனாக கொடுத்துட்டேன். ஆனால் அங்கே இன்னும் அந்த வேலைகள் முடியலை. ஆனால் அதை நாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிற நிலை இன்றைக்கு சமூகத்தில் இல்லை. ஏன்னா நான் தான் செய்யணும், என்னால் நான் செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆக அந்த இடத்துல அவங்க மேலே நம்ம கோவப்பட முடியாது. காரணம், நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். எனவே பொறுமையும் நிதானமும் இன்றைக்கு மிக அவசியமாக அனைவரும் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆக கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமூகத்தவர்களுக்குமான விழா தான் அந்த விழா. இன்றைக்கு நம்மை பொறுத்தளவில் இயற்கையை நோக்கி நாம் வேண்டி நிற்கக்கூடிய நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். நான் இந்த விழாவின் வாயிலாக கேட்டுக்கொள்ள வரும்போது, நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள், நல்ல மழை பெய்யணும், மழையே இல்லை. இப்போ கூட பீடி ஓட்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன், எப்படியாவது இந்த மாதம் மழை பெஞ்சிடணும். என்ன காரணம்னா, எங்கேயுமே குடிக்க தண்ணி இல்லை. நீங்கள் போர் போட்டோம், போர் கிட்டத்தட்ட போர் போட்டோம், போரில் தண்ணி இல்லை பல ஊர்களில். இயற்கை இறைவன் நமக்கு வழி காமிக்கணும், நல்லா ப்ரேயர் பண்ணணும் எல்லாரும், அப்போ தான் நமக்கு மழை வரும். மழை வந்தால் தான் குடிக்க தண்ணி, இன்னும் விவசாயத்திற்கு தண்ணி எல்லாமே கிடைக்கும். ஆக நல்ல உள்ளத்தோடு நாம் ஒற்றுமையோடு வேறுபாடுகளற்ற நிலையில் நாம் நம்முடைய எதிர்கால பணிகளை எடுத்து செல்வதற்கு தயாராக வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு அனைவரும் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் உங்கள் சார்பில் என்னுடைய செய்தியும் என்பதனை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, நம் ஒவ்வொருவருக்கும் எல்லா வகையிலும் உரிமைகள் இருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், அதை கேட்கக்கூடிய அந்த ஆற்றலை நான் பெற வேண்டும். அதே போல் நானும் உங்களிடத்திலே கேட்கலாம், அதை சொல்லக்கூடிய ஆற்றலை நீங்களும் பெற வேண்டும். ஆக ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான் இந்த சமூகத்தை வலிமை மிக்க சமூகமாக மாற்றும் என்கிற நம்பிக்கையோடு அந்த வலிமை மிக்க சமூகத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை அரசியல் அப்பாற்பட்டு சகோதர சகோதரிகள் என்கிற உணர்வோடு எடுத்து சொல்வோம் என்ற இந்த நேரத்தில் அன்போடு உங்களிடத்தில் எடுத்து சொல்லி, மீண்டும் மீண்டும் இந்த அரிய வாய்ப்பை, பெருமை மிக்க வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த அருமை சகோதரர் அஜய் அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும், இந்த அளவில் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அதே போல் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய சார்பில், அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய சார்பில் அன்போடு கேட்டு அதிகம் பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பலாம். நன்றி, வணக்கம். Stop, 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 stop
Rushing through the snow, one horse open sleigh, all the fields we go, laughing all the way, bells on the pavement, making spirits bright. What fun it is to ride on some sleighing Santa's sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride. அங்க போயிட்டு கடைக்கு போலாண்டா வாடா சங்கிட்ட வாங்க போலாம் ஏசப்பா எங்க அப்பா புதிய ட்ரெஸ் வாங்கி தரல ஏசப்பா நீங்களே எனக்கு புதிய ட்ரெஸ் வாங்கி தாங்க ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு புதிய ட்ரெஸ் வாங்கி தாங்க ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு புதிய ட்ரெஸ் வேணும் ஏசப்பா தாத்தா வாங்க தாத்தா போலாம் வேண்டா வாங்க தாத்தா போலாம் தாத்தா அங்க ஒரு அக்கா பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கே நீங்கள் வாங்கி தந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்துடலாம் தாத்தா ஏண்டா ஆ எத்தனையோ இப்போ ட்ரெஸ் இல்லாமல் ஷூ இல்லாமல் இருக்காங்க அதனால் அவங்களுக்கே கொடுத்துடலாம் தாத்தா
சரி வாடா. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ட்ரெஸ் இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் போரடிக்காது, எத்தனை தடவைதான் கொண்டாடினாலும் போரடிக்காது, கிறிஸ்மஸ் போரடிக்காது. ஆனந்தமா கொண்டாடு, ஆடி பாடி கொண்டாடு, நேசத்தோடு கொண்டாடு, நெஞ்சில் கொண்டாடு. ஆனந்தமா கொண்டாடு, ஆடி பாடி கொண்டாடு, நேசத்தோடு கொண்டாடு, நெஞ்சில் கொண்டாடு. எத்தனை தடவைதான் கொண்டாடினாலும் போரடிக்காது, கிறிஸ்மஸ் போரடிக்காது. எத்தனை தடவைதான் கொண்டாடினாலும் போரடிக்காது, கிறிஸ்மஸ் போரடிக்காது. மகிழ்ச்சியோட கொண்டாடு, மனசு நிறைஞ்சு கொண்டாடு, பாட்டு சொல்லி கொண்டாடு, வணங்கி கொண்டாடு. எத்தனை தடவைதான் கொண்டாடினாலும் போரடிக்காது, கிறிஸ்மஸ் போரடிக்காது. எத்தனை தடவைதான் கொண்டாடினாலும் போரடிக்காது, கிறிஸ்மஸ் போரடிக்காது. ஏழையோடு கொண்டாடு, இரத்தத்தோடு கொண்டாடு, பாசத்தோடு கொண்டாடு, பகிர்ந்து கொண்டாடு. ஏழையோடு கொண்டாடு, இரத்தத்தோடு கொண்டாடு, பாசத்தோடு கொண்டாடு, பகிர்ந்து கொண்டாடு. எத்தனை தடவைதான் கொண்டாடினாலும் போரடிக்காது, கிறிஸ்மஸ் போரடிக்காது. எத்தனை தடவைதான் கொண்டாடினாலும் போரடிக்காது, கிறிஸ்மஸ் போரடிக்காது. ஆனந்தமா கொண்டாடு, ஆடி பாடி கொண்டாடு, நேசத்தோடு கொண்டாடு, நெஞ்சில் கொண்டாடு. ஆனந்தமா கொண்டாடு, ஆடி பாடி கொண்டாடு, நேசத்தோடு கொண்டாடு, நெஞ்சில் கொண்டாடு. எத்தனை தடவைதான் கொண்டாடினாலும் போரடிக்காது, கிறிஸ்மஸ் போரடிக்காது. எத்தனை தடவைதான் கொண்டாடினாலும் போரடிக்காது, கிறிஸ்மஸ் போரடிக்காது.
నాది జయము తెలుసుకో నిజము సమయమిదేరా మెస్సయ్యలోనే ఉన్నది ఘనము దాగుంది ధనము నిజమిదేరా About 2,000 years ago,
an angel named Gabriel appeared to a young Jewish woman named Mary. I am confused and worried about this sudden news. Let it be done according to you. I am still a virgin, but I have faith in God and I am Lord's servant, the handmaid of the Lord. Let it be as you say. Mary and her husband-to-be Joseph lived in a town called Nazareth. They traveled to the city of Bethlehem to register for a census ordered by the Roman Emperor Caesar Augustus. It was about 65 miles from Nazareth to Bethlehem, and the trip took them several days. Joseph and Mary reached Bethlehem. Mary, you wait here till I come. You make yourself comfortable. I will find a suitable place for us to stay. Joseph searched for a place to stay, but all the inns were already full. Have you found any place? I have not found any proper place. They ended up spending the night in a stable, a place where animals were kept. This is the only place where we need to stay for tonight. Wait, I will go and bring some fresh hay where you can sleep comfortably tonight. That night, Jesus was born. There was no crib, so they laid baby Jesus in a manger, a feeding trough for animals. The manger probably had fresh hay in it and made a nice bed for the baby. That night, some shepherds were in a field near Bethlehem, keeping watch over their flocks of sheep. An angel appeared to them. I have good news for you. There is a Savior who is born. What? A Savior? Can we see him? Tell me where he is. You will find him in your manger. Let's go and see our Savior. The shepherds hurried into Bethlehem and found Jesus in the manger, just as the angel had told them. May I know who are you? Oh, Holy Mother, we are here to see our Savior. How do you know the birth of my son? An angel appeared before us when we were in the field and gave the message of the birth of the Lord. Yes, I am blessed to be the mother of the Lord. After they had seen Jesus, they spread the news, and everyone who heard was in wonder. Sometime later, three wise men from eastern countries saw a star in the sky. Hey, did you see that? A star, a brighter star. This seems to be very different. I think it tries to convey some message for all of us. See, it's moving. Let's follow it. The three wise men followed the star. They happened to cross a place called Judea. A man named Herod was the king of Judea. Herod called the wise men to a meeting. I came to know that there's a new king born. I definitely want to see him. When you people return the next time, I would like you to come and tell me where he is, okay? As you say, my king, we will tell you on our return. Again, the three wise men followed the star. The star now was directly above the stable and disappeared. The three wise men went inside the table. Here is our new king. They all bowed to the child. They brought Jesus gifts of gold, expensive perfume, and some of the finest things. We wish you a Merry Christmas and a Happy New Year.
கில்கால் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி மாணவ மாணவிகளோடு கிறிஸ்மஸ் கொண்டாடும்படியாக எம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தபடியினாலே என் ஆண்டவருக்கு நான் முதல்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பாசமிகு அன்பு சகோதரர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் உயர்திரு ஐபி செந்தில்குமார் அவர்களை அழைக்கலாம் என்று சொல்லி எங்களுடைய ஆசிரியர்களெல்லாம் இணைந்து சொன்னது நிமித்தம் அருமையான மகனுடைய நற்பணிகள் இந்த மலைப்பகுதியிலே மிகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் இருக்கிறபடினாலே அவர்களை நாங்கள் அழைக்கலாம் என்று யோசித்து அவர்களை நாங்கள் சந்தித்த போது அன்பு சகோதரர் பிரதர் ஐயப்பன் மற்றும் அருமையான அன்பு ஐயா கர்மலை பாண்டி அவர்களோடு இணைந்து அவர்களை சந்தித்த போது நாங்கள் அழைத்த உடனே எந்த ஒரு பதிலும் சொல்லாதபடிக்கு வருகிறேன் என்று சொல்லி அருமையான ஐயா அவர்கள் வந்தார்கள். நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு நாளத்திலிருந்து கில்கால் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர் பெற்றோர்கள் இன்னும் நிர்வாகிகள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் இணைந்து நன்றி சொல்கிறோம். எல்லாரும் இருகரம் தட்டி அருமையான அன்பு சகோதரர்களுக்கு நன்றி செலுத்தலாமா? உங்களுடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அவர்கள் இந்த மலைப்பகுதிக்கு எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அருமையான அன்பு சகோதரர் அவர்களுக்கு ஆண்டவர் நீடிய ஆயுசையும் எல்லா பலனையும் கொடுத்து வழிநடத்த நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஜபங்களில் உங்களை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். மே காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த நாளிலே சிறப்பு செய்தியாளராக கிறிஸ்துமஸ் செய்தி கொடுக்கும்படியாக நாங்கள் யாரை அழைக்கலாம் என்று சொல்லி நாங்கள் யோசித்த போது இதற்கு முன்பதாக ரெட்டியார் சத்திரம் பிளாக்ல டெவலப்மெண்ட் ஆபீசராக இருந்த அன்பு ஐயா அன்பு சார் அலெக்சாண்டர் அவர்கள் இப்போது நிலக்கோட்டை இல்லை பிடிஓவா இருக்கிறார்கள். அவர்கள் அழைத்த போது எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் வந்தார்கள். நாங்கள் கூப்பிட்ட உடனே வந்ததற்காக எங்களுடைய பள்ளி சார்பாக ஆசிரிய பெருமக்கள் குழந்தைகள் சார்பாக உங்களுக்கு நான் இருவரம் கூப்பி நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த இடத்துல நிறைய சீப் கெஸ்ட் எல்லாருடைய பேரையும் சொல்லணும். வரிசையா இருக்கிறாங்க அருமையான ஐயா கர்மலை பாண்டி எக்ஸ்பெஷலி அருமையான எம்எல்ஏ அவர்கள் வருவதற்கு காரணமா இருந்த ஐயப்பன் அவர்கள் உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். எல்லாரும் சீப் கெஸ்ட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மே காட் பிளஸ் யூ. ஒட்டுமொத்தம் எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இவ்வளவு இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு சிறப்பா நடக்கணும்னா நம்ம ஒரு சீப் கெஸ்டும் ஒரு சிறப்பு விருந்தினர் மாத்திரம் இருந்தா போதாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் சொன்ன டேட்டுக்கு எந்த பதிலும் சொல்லாதபடிக்கு மறுப்பும் சொல்லாதபடிக்கு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி வந்திருக்கிற உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நமக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அதை தொடர்ந்து நம்முடைய பள்ளி பிள்ளைகள் மிகவும் நேர்த்தியாய் செய்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்களுடைய எல்லா காரியங்களும். அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அருமையான பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்தலாமா? அதை தொடர்ந்து ட்ரெயின் பண்ண ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா டீச்சர்ஸ்க்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துவதற்காக பிரயாசப்பட்ட எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்கூடம் இவ்வளவு சிறப்பாய் நடப்பதற்கு உதவி செய்கிற ஊர் மக்கள் ஊர் பெரியவர்கள் தலைவர்கள் மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஐயா உட்கார்ந்துருக்காங்க. டிஎம்கே உடைய பழைய ஆளு ஐயா உட்கார்ந்துருக்கிறாங்க. எந்த கேடிஆர் ஐயா எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் முதல்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. இப்படி நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆதரவு கொடுக்கிற எல்லா நல் இஞ்சங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நினைத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்து இந்த மலைப்பகுதியை நாம் கட்டி எழுப்புவோம். ஒரே ஒரு காரியத்தை அருமையான எம்எல்ஏ அவர்கள் இருக்கிறனால நான் சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்ல நினைக்கிறேன். எங்களுடைய இந்த ஸ்கூலுடைய மிக மிக பிரதானமான நோக்கம் நல்லொழுக்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதில் தான் நாங்கள் முழு மூச்சா ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மலைப்பகுதியில்
அதிகமான குழந்தை திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் அதை ஞாபகத்தில் கொண்டு வரும்படி இந்த காரியத்தை நான் பேசிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த குழந்தை திருமணத்தினால அநேகர் சூசைட் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வெளியே தெரிகிறது. சில காரியங்கள் சில காரியம் வெளியே தெரியல. இந்த காரியத்தை ஒழிப்பதற்கு நாம் எல்லாரும் இணைந்து செயல்பட உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கத்தை குறித்த காரியத்தை நாங்கள் அதிகமாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து தோள் கொடுத்து நாம் இணைந்து இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்போம். இறுதியாக நாம் இருந்த இடங்களில் அப்படியே எந்திரிச்சு நின்று ஒரு நிமிடம் இந்த புரோகிராம் இவ்வளவு சிறப்பாய் நடக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இறுதியாக தேசிய கீதம் பாடி இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாம் நிறைவு செய்யலாம். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் ஒரு நிமிடம் அமைதியாக நின்று ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். இந்த புரோகிராம் இவ்வளவு சிறப்பு அமைவதற்கு ஆதி காரணம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாய் சீருமாய் நீ நடத்தி கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக தேவ பிள்ளைகளை கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்கள் எம்எல்ஏ அண்டவர் ஐ பி செந்தில்குமார் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய பணிகளுக்காக நாங்கள் முன்னோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய மகனை ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, எல்லா கிருபையிலும் கொடுப்பீராக. உம்முடைய பணி உம்முடைய வருகை வரையிலும் உமக்குண்டதாக உண்மை உத்தமமாய் காணப்பட நாங்கள் இணைந்து உம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய ஃபேமிலிக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நன்றி செலுத்துகிறோம். அருமையான உம்முடைய மகனோடு இணைந்து செயல்படுகிற எல்லா தொண்டர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடையும் வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கடந்து செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்கிறாக. நாங்கள் எல்லாரும் இணைந்து சகோதரத்துவத்திலே நாங்கள் காணப்படும் கர்த்தரங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்கள் எல்லாரும் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பேரண்ட்ஸ்க்காக, எல்லா பிள்ளைகளுக்காக, ஒரு பெரியவர்கள், ஆண்டவரே தலைவர்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். I was a shoulder to cry on.